ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்முடைய அரசாங்கம் நோய் தொற்று பரவல் அதிகமாக இருப்பதினாலே வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய மூன்று நாட்களிலும் ஆராதனை ஸ்தலங்கள் மூடப்பட்டிருக்கிறது, மத வழிபாடு ஸ்தலங்கள் மூடப்பட்டிருக்கிறது. ஆகவே அதை நாம் கருத்தில் வைத்து அரசாங்கத்தை நாம் மதித்து இன்றைக்கு நாம் ஆன்லைன் மூலமாக கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆகவே தயவாக நீங்கள் பயத்தோடு பக்தியோடு உங்கள் வீடுகளில் உட்கார்ந்து தேவனுடைய ஆராதனையிலே கலந்து கொண்டு நீங்களும் கர்த்தரை ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், சீக்கிரமாய் நமக்கு எல்லாவற்றுக்கும் விடிவு காலம் உண்டாக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டியது நம் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. ஆகவே கருத்தாயிருப்போம், ஜெபிப்போம். கர்த்தர் பெரியவர். இப்பொழுது நாம் கண்களை மூடி நம்முடைய ஆராதனைக்காய் ஜெபம் பண்ணலாம். பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா உங்கள் அன்பின் பாதத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் அப்பா. உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய தயவு பெரியது, உம்முடைய காருண்யம் பெரியது அப்பா. நீர் எதை செய்தாலும் நன்மைக்கு மட்டும் செய்கிறவர், அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களிலும் ஆன்லைன் மூலமாய் கர்த்தரை ஆராதிக்க இந்த வாய்ப்பை தேவன் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாள் ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும், தடைகளை நீக்கி போடும். உடைய பிள்ளைகள்லாம் உட்கார்ந்து பயத்தோடு பக்தியோடு கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய கிருபைகளை தாரும், தடைகள் நீங்கட்டும். ஆண்டவரே, மின்சார தடைகள் வரக்கூடாது, நெட்வொர்க் ப்ராப்ளம் வரக்கூடாது. என் ஆண்டவர் எல்லாவற்றும் உடைய பிள்ளைகளுக்கு அனுகூலமாக்கி தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வீடுகளிலும் ஒரு குட்டி பரலோகமாக, ஒரு குட்டி தேவாலயமாக, ஒரு குட்டி ஜப வீடாக மாற்றித்தாரும். உடைய மகிமையான பிரசன்னம் ஒவ்வொரு வீடுகளிலும் நிரம்பட்டும். இந்த ஆராதனை தேவனுடைய வார்த்தை அனைத்தையும் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதி தர வேண்டும் என்று உடைய அன்பின் பாதத்தை கட்டிப்பிடித்து முத்தமிட்டு அன்றாடி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும் இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். இப்பொழுதும் கூட அருமையான தம்பி ஸ்பர்ஜன் பென் அவர்கள் நம்மை ஆராதனை நடத்துவார்கள். சந்தோஷமாய் கர்த்தரை நாம் ஆராதிப்போம். கர்த்தர் பெரியவராயிருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் அங்கங்கு பயத்தோடு உட்கார்ந்து ஆராதனையிலே கலந்து கொண்டு நாம் ஒன்று சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். இப்பொழுதும் அருமையான தம்பி ஸ்பர்ஜன் பென் அவர்கள். ப்ரைஸ் தி லார்ட். ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என்னோடு கூட சேர்ந்து இந்த வேளையில் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். இதாவே உமை ஸ்தோத்தரிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். துதிக்கு பாத்திரராக இருக்கிறவரே, உமை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். Praise the Lord, 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 praise the Lord. ஆவியானவரே, உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபை உள்ளவரே, உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். Hallelujah, 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 hallelujah. பயபக்தியோடு ஸ்தோத்திரம் பண்ணி நம்முடைய ஆண்டவரை உயர்த்துவோமா? இந்த வேளையில பயபக்தியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம், நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை கண்ணோக்கி பார்க்கிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். Praise you Jesus, praise you Jesus, praise you Jesus. Praise you Jesus, praise you Jesus, praise you Jesus. Hallelujah, 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 hallelujah. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், கிருபை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
எங்கள் மேல் இரக்கமாயிருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பாவியாகி எங்களை ஆண்டவரே அன்போடு நேசிக்கிறவரே, உமை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உமை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உமை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். Praise you Jesus, praise you Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. இயேசுவே, இந்த காலை வேளையிலும் பயபக்தியோடு நம்முடைய ஆண்டவரை உயர்த்துவோம்.
சீனாய் மலையின் மேல் இறங்கி வந்த தேவன், இன்றைக்கு என்னுடைய இல்லத்திற்கு நீர் இறங்கி வாரும் ஆண்டவரே, நீர் இறங்கி வாரும் ஆண்டவரே, நீர் இறங்கி வாரும் ஆண்டவரே, என்னுடைய ஆத்ம தாகத்தை தீர்க்க நீர் இறங்கி வாரும் இயேசுவே. பயபக்தியோடு கேட்போம், Praise you Jesus. நீர் இறங்கி வாரும் ஆண்டவரே, We need you Lord. நீர் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே, இயேசுவே. மகிமைப்படுத்துகிறோம், துதிக்கு பாத்திரரே, கணத்திற்கு பாத்திரரே, மகிமையுடையவரே, நீர் இறங்கி வாரும் இயேசுவே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை வழி நடத்துகிறவரே, எங்களை வழி நடத்தும் இயேசுவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் முற்றிலும் தாராதனை நமக்கு பொறுப்பெடுத்து நடத்தும்படி நம் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவருடைய பிரசன்னம், நம்முடைய அபிஷேகமும் நம்மத்திலே நம்முடைய இல்லத்திலே காணப்படும்படி நம்முடைய ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தினாலே முழுமையாக நம்மை நிரப்பும்படி நம் கரங்களை உயர்த்தி
உயர்த்தி ஒரு தாகத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இன்னும் ஆண்டவர் இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து ஆத்துமாக்களுக்கும் இந்த ஆராதனை ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆராதனையாக இருக்க நம் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஹாலெலூயா 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 ஹாலெலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஹாலெலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, ஹாலெலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் நம்முடைய இல்லத்திலிருந்து நம்ம ஆண்டவரை ஆராதிக்க அவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். சூழ்நிலைகள் மாறலாம், நம்முடைய ஆண்டவர் மாறாது இருக்கிறார். ஹாலெலூயா. நாம் இருந்த இடத்திலே நம் ஆண்டவரை துதித்து பாடி மகிமைப்படுத்துவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி பாடுமா. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிவரை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, கரங்களை தட்டி பாடுவோம். மகிவரை போற்றி, மகிமை தெய்வ மகிமை, தெய்வ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை, தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி, தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்று மாதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்று மாதற்காக தந்தார். சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் சேர்ந்து பாடுவோம். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிமானை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிமானை போற்றி. மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை, தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி, அஞ்சிடேனே இருளிலே என்றும் நடமாடும் புள்ளை நோயை கண்டோ. அஞ்சிடேனே இருளிலே என்றும் பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்தீனை செய்யத்திடுவே. சேர்ந்து பாடுவோம். Praise the Lord. விசுவாசத்தோடு கரங்களை தட்டி பாடுவோம். அந்த காலை சர்வ வல்ல தேவன் தாவரமாய் நின்று விடுவித்து காப்பிடுவார். சர்வ வல்ல போற்றி.
மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை துதிப்போம் அல்லேலூயா பாடி ஒப்பிடும் வேளைகளில் சேர்ந்து பாடுவோம் பாத்திரராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்ல முடியும் இந்த காலைகளில்? ஹல்லேலூயா! நம்முடைய ஆண்டவர் நல்லவர், நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஒருபோதும் நம்முடைய பாதங்கள் கல்லில் இடராமல் நம்மை வழி நடத்துகிற நம்முடைய அன்பின் ஆவியானவர், அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா! அது மாத்திரம் அல்ல, ஒருபோதும் வாதை நம்முடைய கூடாரத்தை அணுகாமல் அவை பாதுகாக்கின்ற ஒரு நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா! முடிந்தவர்கள் நீங்கள் இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு நம்முடைய நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி இன்னும் கூட உயர்த்துவோமா? ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த கடினமான சூழ்நிலைகளில் கூட நீர் என்னை நடத்துகிறீரே, நீர் நல்லவர் ஆண்டவரே என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி உயர்த்துவோம். ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். மகிமை உடையவரே, ஞானம் உடையவரே, நாங்கள் கூப்பிடும் பொழுதெல்லாம் எங்களுக்கு பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ நான் எதை குறித்தும் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே. சூழ்நிலைகளும் காலங்களும் மாறலாம், ஆனால் நீ மாறாதவர் ஆண்டவரே. இரனோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. இன்னைக்கு எனக்கு எந்த பயமும் இல்லை ஆண்டவரே. உம்மை நான் உயர்த்துகிறேன், மகிமைப்படுத்துகிறேன், வாழ்த்துகிறேன். Praise you, Jesus. Praise the Lord. Praise you, Jesus. May we hear to grow. Beyond our nallava,
பயபக்தியோடு உங்களுடைய கரங்களை உயர்த்தி நம்முடைய ஆண்டவரை உயர்த்துவோம். Praise you, Jesus. என்னுடைய அடைக்கலமே, என்னுடைய ஆறு உயிரே, என் மேல் அன்பு வைத்தவரே, உம்மை உயர்த்துகிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவனே, வாக்கு மாறாதவரே, வாக்கு தத்தங்களை எங்களுக்காக கொடுத்தவரே, இயேசுவே எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, எங்களை வழி நடத்துகிறவரே, அல்பாமுமே காவமானவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். Praise you Jesus, praise you Jesus, praise you Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. அவர் உன்னதமான தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்ல முடியும்? Hallelujah, hallelujah. உம்முடைய கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே, முழங்கால் யாவுமே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். விசுவாசத்தோடு சொல்லுவோமா? உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் மகிமை நிறைந்த ஆண்டவர். ஹல்லேலூயா. உயர்த்துவோமா? பிரைஸ் தி லார்ட். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. கரங்களை தட்டி பாடும். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே, முழங்கால் யாவுமே பாரினில் மடங்கிடுவே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். சத்தோடு உயர்த்துவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேர my
ஆலோசனை கர்த்தரே, உம்மை உயர்த்துகிறோம். We praise in your holy name. Hallelujah, hallelujah, hallelujah. நீங்கள் இருக்கிற இடத்துல பயபக்தியோடு ஸ்தோத்திரம் பண்ணி உயர்த்தலாமா? நீங்கள் இருக்கிற இடத்துல பயபக்தியோடு ஆண்டவரின் பக்கத்தில் இருக்கிறார் என்ற உணர்வோடு, இதோ நான் வீட்டில் தானே இருக்கிறேன் என்ற ஒரு உணர்வோடு இல்லாமல், ஆண்டவரின் பக்கத்தில் இருக்கிறார் என்ற உணர்வோடு ஆண்டவரை உயர்த்துவோம், அவரை மகிமைப்படுத்துவோம். அற்புதங்களை எங்களுடைய வாழ்க்கையில் செய்கிறவரே, ஆலோசனை கர்த்தரே, மகிமைப்படுத்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். Praise your holy name. கடந்த வாரம் தேவனுடைய ஆலயத்தில் நம் ஆண்டவரை ஆராதித்தோம். ஆனா பாருங்க, நம்முடைய சூழ்நிலை இந்த ஒரு வாரத்துக்குள்ள மாறிடுச்சு. இப்ப வீட்டில இருந்தே தான் நம்ம ஆராதிக்க வேண்டியதா இருக்கு. ஆனாலும் காலங்களும் சூழ்நிலைகளும் மாறினாலும் நம் ஆராதிக்கிறவர் ஒருபோதும் மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லி மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் அவர் மாற மாட்டார். நமக்கு வாக்குத்தத்தங்களை தந்த தேவன் நமக்காக இன்றைக்கும் பிதாவின் இடத்துல பரிந்து பேசி நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் நமக்கு போதுமானவர். இந்த காலை வேளையில் இன்னும் கூட நம்முடைய ஆண்டவரை பயபக்தியோடு உயர்த்துவோம். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் என்றும் மாறாதவர், நீர் வேற்றும் நின்று
செய்து முடிக்க வல்லவர். நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நீ சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். ஆண்டவர் வாக்கு மாறாத தேவனாக இருக்கிறார். இந்த காலவேளையில் ஹல்லேலூயா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது நிச்சயமாக நம்முடைய ஆண்டவர் நம்மை நடத்த அவர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயபக்தியோடு முழங்கால் படிட்டு, பயபக்தியோடு முழங்கால் படிட்டு. காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உங்க கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி செய்து முடிக்க வல்லவர் இயேசுவே. நீ நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். நீ சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். வாக்குரைத்தவரே, நீ உண்மை உள்ளவரே, நீ வாக்கு தத்தங்களை தந்தவரே, உண்மை உள்ளவரே, நீதி உள்ளவரே, நியாயம் உள்ளவரே, நீர் ஒருபோதும் வாக்கு மாறாதவராக இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு போதும். எத்தனை பேர் இந்த காலை வேளையில இயேசுவே நீர் போதும் என்று சொல்றீங்க? ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு போதும். நீரே எங்களை ஆசீர்வதியும் பாதுகாத்துக்கொள். ஆண்டவருடைய பிரசனம் நிறைந்த இந்த நேரத்தில் உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். நிச்சயமாக நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்க அவர் நல்லவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு இந்த வேளையில் ஜெபி.
ஆண்டவரே தொடர்ந்து எங்களோடு ஆளுகை செய்யுங்க. மீதியான காரியங்களை நீரே பொறுப்பெடுத்து நடத்தும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. வார்த்தை கொண்டு நீர் எங்களோடு பேசுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. நாங்கள் ஆண்டவரே இந்த லாக்டவுன் டைம்லையும் உமக்குள்ள ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இப்போ இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே. கர்த்தர் நல்லவர். நல்ல ஆராதனையை நாம் அனுபவித்தோம். நீங்களும் கர்த்தரை ஆராதித்திருப்பீர்கள் என்று கர்த்தருக்கு நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கர்த்தரை ஆராதிக்கிற நேரத்தில் கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறவராயிருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நாம் கர்த்தரை ஆராதிக்கும் போதெல்லாம் கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் உங்கள் வீடுகளிலே கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இப்பொழுதும் நாம் சங்கீதத்திலிருந்து ஒரு பகுதியை மாறி வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 26 சங்கீதத்தை நாம் படிக்கலாம். நான் ஒரு வசனமாக, நீங்கள் ஒரு வசனமாக, மாறி மாறி நாம் இந்த வசனங்களை படிப்போம். சங்கீதம் 26. கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. கர்த்தாவே, என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன். வீணரோடே நான் உட்காரவில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை. பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோடு உட்காரேன். கர்த்தாவே, நான் துதியின் சத்தத்தை துணிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக நான் குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். என் ஆத்துமாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடும் கூட வாரிக்கொள்ளாதையும். அவர்கள் கைகளிலே தீவினை இருக்கிறது, அவர்கள் வலது கை பரிதானங்களால் நிறைந்திருக்கிறது. நானோ என் உத்தமத்திலே நடப்பேன், என்னை மீட்டு கொண்டு என் மேல் இரக்கமாயிரும். சேர்ந்து படிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். இப்போதும் சபையினுடைய அறிக்கை நான் வாசிக்கிறேன். நீங்கள் கவனமாய் கேட்கும்படி அன்போடு தாழ்மையோடு மிகுந்த பட்சத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நமக்கு இந்த லாக்டவுன் நிமித்தமாக ஞாயிற்றுக்கிழமையில் தேவனை ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இருந்தபோதிலும் ஆண்டவர் நமக்கு இந்த ஆன்லைன் மூலமாய் தேவனை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். இப்பொழுது நமக்கு இந்த வீக் டேஸில் ஒரு நாள் நம்ம ஆராதிக்க போகிறோம். அது எப்படின்னா, திங்கக்கிழமை மாலை, மண்டே ஈவினிங், திங்கக்கிழமை மாலை சரியாக 6 நாம் கர்த்தருடைய ஆராதனையை நம்முடைய சபையிலே நடத்துவோம். ஆகவே நீங்கள் வேலைக்கு போகிறவர்களாக இருந்தாலும் கொஞ்சம் தாமதமானாலும் நீங்கள் ஆராதனைக்கு வந்துவிடுங்கள். நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த நாளிலே முகமுகமாய் கர்த்தரை ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். திங்கக்கிழமை மாலை சரியாக 6 கர்த்தருடைய பரிசுத்த ஆராதனை சபையிலே நடைபெறும். அது மாத்திரமல்ல, வேளக்கிழமை காலை சரியாக 10 நம்முடைய சபையிலே உபவாச ஜபம் நடைபெறும். வெள்ளிக்கிழமையிலேருந்து நமக்கு லாக்டவுன் இல்லையா, அதனால் வேளக்கிழமை காலை நாம் கூடி ஜபிக்கலாம். ஆகவே நீங்கள் வரும்படி உங்கள் அன்போடு தாழ்மையோடு பட்சத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். மற்றபடி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 நம்ம ஆன்லைனில் தேவனுடைய வார்த்தை கேட்போம். இந்த லாக்டவுன் எப்பொழுது முடிகிறதோ அதுவரை நாம் இதை ஃபாலோ பண்ணுவோம். மற்றபடி வேறு ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் உங்களை அந்த குரூப் மூலமாக உங்களுக்கு சில செய்திகளை சொல்வோம், நீங்கள் அதை கவனியுங்கள். இயேசுவின் ஆறுதல் என்கின்ற நம்முடைய குரூப் உண்டு, நம்முடைய திருச்சபையின் குரூப் இயேசுவின் ஆறுதல். ஒருவேளை அதில் உங்கள் பெயர் இல்லை, உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகலைன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், என் பேரை தான், என் நம்பரை நீங்கள் தயவுசெய்து ஆறுதல் நேரத்தில் போடுங்கன்னு சொல்லி போடுங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. எங்கே பார்த்தா போய் கலந்துக்க வேண்டியதாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறீங்களோ என்னவோ தெரியல. தெய்வ மக்களே, கடைசி காலத்தில் இருக்கிறோம். சில விஷயங்களை கர்த்தருக்காக நாம் செயல்படுவோம். கர்த்தர் பெரியவராயிருக்கிறார். ஏக்காட்டூரில் கூட செவ்வாய்க்கிழமை மாலை ஏக்காட்டூர் திருச்சியின் மக்கள் கவனிக்கணும்.
ஏகாட்டூர் திருச்சபை மக்கள் தயவாய் கவனிங்கள். நமக்கு செவ்வாய்க்கிழமை மாலை ஸ்தோத்திரம் ஆராதனை நடைபெறும். மாலை ஆராதனை சரியாக 6 மணிக்கு 5:45 ஆராதனை நடைபெறும். ஆராதனை முடிந்தவுடனே திருவிருந்து நடைபெறும். திருவிருந்து முடிந்தவுடனே ஒரு அன்பின் விருந்தும் உண்டாகும். ஆகவே நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளும்படி அன்போடு தாழ்மையோடு பட்சத்தோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மற்றவை நேரில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்களும் ஏகாட்டூர் பெதஸ்தா என்கின்ற குரூப்பில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லாதவங்க உங்கள் பெயர்களை கொடுங்க. நான் உங்களுக்கும் ஏகாட்டூர் திருச்சபின் மக்களே உங்களுக்கும் செய்திகள் அவ்வப்போது வந்துக்கிட்டே இருக்கும். கவனிங்க. எதை கவனிக்கிறீங்களோ இல்லையோ இந்த வாட்ஸ்அப் குரூப்பை மட்டும் தயவுசெய்து நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று உங்கள் அன்போடு தாழ்மையோடு மிகுந்த பட்சத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, கடைசி காலத்தில் இருக்கிறோம். அதிகமாக ஜெபிப்போம், வேதத்தை படிப்போம். கர்த்தர் பெரியவராயிருப்பார். ஹல்லேலூயா. இப்பொழுதும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். கர்த்தர் நல்லவர். இந்த காலை தியானத்துக்கு வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41:10 நாம் படிப்போம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன்னுடனே இருக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு, கர்த்தர் உன்னோட இருக்கிறார். கர்த்தர் நம்மோட இருக்கிறார். வாக்கு பண்ணின தேவன் எவ்வளோ பெரியவர் தெரியுமா? நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார் தெரியுமா? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் ஆதியும் அந்தமானவர். அவர் அல்வா ஒமேகானவர். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னார். முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறார். இல்லாதவளை இருக்கிறதை போல் அழைக்கிறவர். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றினவர். அவருக்கு வானம் சிங்காசனம், பூமி பாதபடியாக இருக்கிறதாம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர். நாம் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிற ஆண்டவர் ஒரு சாதாரண மனிதன் அல்ல. அவர் மனம் மாறுகிற மனுப்புத்திரரும் அல்ல. அவர் ஒரு முறை சொல்லி மாற்றுகிறவரும் அல்ல. சொன்னது சொன்னதுதான். அவ்வளோ பெரிய ஆண்டவர், மகிமையுள்ள ஆண்டவர். அவர் சொல்கிறார், நான் உன் கூட இருப்பேன்னு சொல்கிறார். ஆனால் ஒரு இடத்துல சொல்வார், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் அவர் வாசம் பண்ணுகிறவர். மனிதர்கள் கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் நான் வாசம் பண்ணுவேனோ அப்படின்றார். ஆனால் நான் தங்க மாட்டேன்னு சொல்லிட்டோம். நம்ம மேலே இரக்கம் வச்சு, நம்ம மேலே ஒரு அன்பு வச்சு, நம்ம மேலே ஒரு பாசத்தை வைத்து சொல்கிறார், பயப்படாதீங்கப்பா, நான் உன் கூட இருக்கிறேன், நான் கூடவே இருப்பேன், நீ கலங்காதே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், நான் கூட இருப்பேன், உங்கள் கூட இருப்பேன். இந்த இயேசுயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நம்ம படித்து பார்த்தோம்னா நிறைய வாக்குத்தத்தங்கள், எக்கச்சக்கமான வாக்குத்தத்தங்கள் எழுதப்பட்டிருக்கு. ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்கள், எச்சரிப்பான வாக்குத்தத்தங்கள், பல காரியங்களை இயேசுயா எழுதியிருக்கிறார். அதில் ஒன்று தான், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை பொழுதில் கர்த்தர் யார் கூட இருப்பார், அவர் இருந்தால் வருகிற நன்மைகள் என்ன? லிசன் கேர்ஃபுல்லி. கர்த்தர் யாரோடு கூட இருப்பார், நான் கூட இருப்பேன்னு சொன்னார் இல்லையா, அதை யாரை பார்த்து சொல்கிறார்? யார் கூட கர்த்தர் இருப்பார், அவர் இருந்தால் நமக்கு வருகிற பொக்கிஷங்கள் நன்மைகள் என்ன, அதுதான் பார்க்க போகிறோம். சமயத்துக்கு ஏற்றது போல நாம் பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவர் யாரோடு கூட இருப்பார் என்று சொன்னால் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புத்தகத்தில் 15:2 வசனத்தினுடைய நடுப்பகுதியை நான் படிக்கிறேன். மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். 2 நாளாகமும் 15:2 அந்த மையப்பகுதியிலே நான் படிக்கிறேன். மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டு விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார்.
அப்போ ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிற ஆண்டவர் யாரோடு கூட இருப்பேன்றார்னா, நீங்கள் என் கூட இருந்தீங்கன்னா, நீங்கள் என் கூட இருந்தீங்கன்னா நான் உங்களோட கூட இருப்பேன்னு சொல்கிறார். அப்போ நாம் கர்த்தரோடு இருந்தால் தான் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். நீங்கள் வேதத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, ஏனோக்கு ஏனோக்கு சோத்ரம் ஆதியாமத்தில் 5:24 படிக்கும்பொழுது, ஏனோக்கு கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தாலாம். ஏனோக்கு கர்த்தரோடவே இருந்தான், கர்த்தரோடவே வாழ்ந்துக்கிட்டு இருந்தான், கர்த்தரோடவே பேசிக்கிட்டு இருந்தான், கர்த்தரோடவே உறவாடிக்கிட்டு இருந்தான்னு வேதம் சொல்கிறது. ஒரு ஆக்கியன் இப்படி சொல்கிறார், தினந்தோறும் தேவனோடு ஏனோக்கு பேசிக்கிட்டே இருப்பானான், பேசிக்கிட்டே நடந்து போவானா, வேதம் அப்படி தான் சொல்லுது, பேசிக்கிட்டே நடந்து போவானா. ஒரு நாள் அப்படியே தன்னை மறந்து நடந்து நடந்து இயேசுன் தெய்வத்தோடவே போயிட்டான்னு சொல்லி ஒரு ஆகியன் எழுதுகிறார். கர்த்தரோடு அவன் சஞ்சரித்தான், கர்த்தரும் அவனோடவே இருந்தார், அப்படியே பேசிக்கிட்டே கூப்பிட்டு போயிட்டாருன்னு சொல்லி ஒரு ஆகியன் எழுதுகிறார். அழகா எனக்கு அன்பானவர்களே, நாம் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் நம்மோடு இருப்பார், நாம் கர்த்தரோடு வாழ்வோமானால் கர்த்தரும் நம்மோடு வாழ்வார், நாம் கர்த்தரை விட்டு விடுவோமானால் அவரும் நம்மை விட்டு விடுவார். எனக்கு அன்பானவர்களே, நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்ன கர்த்தர் நம்மோடு கூட இருக்க, நம்மோடு கூட அவர் தங்க, நம்மோடு கூட அவர் வாழ, நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் நாம் அவரோடு கூட இருக்க பழகுவோம், நாம் அவரோடு கூட சஞ்சரிக்க பழகுவோம், நாம் அவரோடு கூட உறவாட பழகுவோம். சோத்ரம் அவரோடு கூட இருக்கிற அந்த அனுபவம் என்னென்னா, அவரோடு கூட இருக்கிறேன் என்று நான் சொல்வேனானால் நான் அவர் முகத்தை ஒவ்வொரு நாளும் தரிசிப்பேன், ஒவ்வொரு நாளும் நான் அவரோடு பேசுவேன் ஜபத்தின் மூலமாக, ஒவ்வொரு நாளும் அவரை துதிப்பேன், ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை தியானித்து நான் மகிழ்வேன், நான் அவரோடு கூட இருப்பேன் இருக்கிறேன் என்பதற்கு இதுதான் அடையாளம். பிரைஸலான் நோவா தன் காலத்தில் நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆதியாகமம் 6:9 நான் படிக்கும்பொழுது, சோத்ரம் ஆதியாகமம் 6:9 படிக்கும்பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான். நோவா யாரோடு இருந்தான்? தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்படின்னா கர்த்தரோட கூட இருந்தான், நீதிமானாக இருந்தான், உத்தமனாக இருந்தான், கர்த்தரோடவே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரோடு யார் இருக்கிறார்களோ அவர்களோடு கர்த்தர் இருப்பார், கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். பாருங்கள், நோவாவோடு கர்த்தர் இருந்ததுனால ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டாச்சு இல்லையா? அழிவுக்கெல்லாம் தப்புவித்தாரே, எல்லா ஜனங்களும் மடிந்து போனார்கள், ஆனால் கர்த்தர் அவரையும் அவன் குடும்பத்தையும் மட்டும் பத்திரமாய் பாதுகாத்தார். எனக்கு அன்பானவர்களே, இந்த அருமையான நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்க அவரை தக்க வைத்து கொள்வோம், அவரை நம்மோடு கூட நம்ம விட்டு போகாதபடிக்கு, எங்களை விட்டு போய்விடாதீரும் என்று சொல்லி நம்மோடு கூட தக்க வைத்து கொள்வோமானால் நிச்சயமாக தேவன் நம்மோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியங்கள் பெரியதாக இருக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கி கர்த்தர் உங்களோடு கூட இருக்க விரும்புகிறார். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் கர்த்தரோடு இருங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென். ரெண்டாவதாக யாரோடு கூட கர்த்தர் இருப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். சோத்ரம் 46 சங்கீதம் 46:7 7 நம்ம படிக்கும்போது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சூப்பரில்ல? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இங்கே தாவீது சொல்கிறான், தாவீதுடைய ஒரு நம்பிக்கை இது, நம்மோடு இருக்கிறார் தேவன், நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் என்று நம்புகிறான். முதலாம் வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, 46:1 படித்து பார்த்தீங்கன்னா, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இப்போ 7 வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, சேனையிலின் கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். அப்படின்னா தேவன் பேரலை யாரெல்லாம் நம்பிக்கை வைக்கிறார்களோ, தேவனை யாரெல்லாம் நம்பி இருக்கிறார்களோ அவர்களோடு கூட கர்த்தர் இருப்பார், அவர்களை விட்டு ஒரு நாளும் போக மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இவரெல்லாம் கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சுருந்ததுனால எந்த சூழலும் கர்த்தர் அவளை விட்டு விலகி போகவில்லை. அக்கினி ஜுவாலைக்குள்ளே 3 பேரை அல்லவா போட்டோம், இன்னொரு நபர்
தேவகுமாரனுக்கு சாயலாய் ஒரு நபர் இருக்கிறாரே என்று ராஜா சொல்கிறான். அப்போது கர்த்தரை நம்புகிற மக்களோடு கூட கர்த்தர் இருப்பார், கர்த்தர் அவளை விட்டு விலகவும் மாட்டார், கர்த்தர் அவளோடு கூட இருந்து அவளை பத்திரமாய் பாதுகாக்கிறவராயிருக்கிறார். சோத்ரம். எசேக்கியாவின் காலத்தில் 32:8 நாம் படித்து பார்ப்போமானால், எசேக்கியா 32:8 படிக்கும்போது அங்கே எசேக்கியா சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவனோடு இருக்கிறது மாம்ச பொய்யம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். எசேக்கியாவுக்கு விரோதமாய் ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. சோத்ராம். அங்கே ரப்சாக்கே பல போராட்டங்களை அசிங்கமான வார்த்தைகளெல்லாம் திட்டுகிறான். சோத்ராம். ஆனால் எசேக்கியா மட்டும் சொல்கிறா, இல்லை இல்லை பயப்படாதீங்க, நாம் நம்பியிருக்கிற ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்வார், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு துணை நின்று யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தானே என்று சொல்லி அங்கே ஜனங்களை நம்ப வைத்தான். அந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பினார்களாம், நம்பிக்கை வைத்தார்கள். வேதத்தில் எசேக்கியாவை போல தேவனை நம்பினவர்கள் அவனுக்கு முன்னாடியும் இல்லையா பின்னாடியும் இல்லையாங்கிறது கர்த்தர் கொடுக்குற சாட்சி, கர்த்தர் கொடுக்குற சாட்சி. அப்போது எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை பொழுதில் நீங்களும் நானும் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைப்போம், அவர் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். அதனால தானே யோபு சொன்னார், என்ன பிரச்சனை வரட்டங்க, என்ன போராட்டங்கள் வரட்டங்க, என்ன கஷ்டங்கள் வரட்டும், நான் எதை இழந்தாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு அவர் மட்டும் போதும், எனக்கு ஒன்று போட்டாலும் நான் அவர் மேலே தான் நம்பிக்கையாக இருப்பேன்னு சொன்னதுனால கர்த்தர் யோபோடு கூட இருந்து அவன் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வச்சார். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு இருந்தால் போதும், அதுக்கு நமக்கு தேவையான ஃபார்முலா என்னென்னா நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கணும். நாகம் 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறாராம். ஹல்லேலூயா. தம்மை நம்புகிறவர்கள் என்ன பண்ணுறார், அறிந்திருக்கிறார். தேவனை நம்பி வந்த ஆபிரகாம் தேவன் கைவிடலங்க, கூடவே இருந்து மறிக்க முறை அற்புதமாய் வழி நடத்தினார். கர்த்தரை தேவனை நம்பி போன ஆபிரகாமை கர்த்தர் கைவிடவே இல்லை, எல்லா இடத்திலும் பாதுகாத்து தப்பிக்க வைத்தார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தர் மேலே நம்முடைய நம்பிக்கை வைப்போமானால் நிச்சயமாக ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா, நம்மோட கூட இருப்பார். ஹல்லேலூயா. அவர் நம்மோட கூட இருந்தாலே போதும், நமக்கு வர வேண்டிய எல்லா நன்மைகளும் வரும், நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், நம்மோடு கூட இருக்கிற தேவன். மூன்றாவதாக கர்த்தர் யாரோடு இருப்பார், 2:13:10 சில வசனங்கள் படிக்கிறேன். எங்களுக்கோ கர்த்தரே தேவன், நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள் ஆரோனின் குமாரரும் பணிவிடை செய்கிறவர்களும் லேவியருமாமே, அவர்கள் தினந்தோறும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளையும் சுகந்த வாசன தூபத்தையும் செலுத்தி காலையிலும் மாலையிலும் பரிசுத்தமான மேஜின் மேல் சமூகத்தாப்பங்களை அடுக்கி வைக்கிறதையும் பொன் குத்து விளக்குகளையும் அதன் விளக்குகளையும் சாயங்காலந்தோறும் ஏற்றுகிறதையும் விசாரிக்கிறார்கள், நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் காவலை காக்கிறோம், நீங்களோ அவரை விட்டு விலகினீர்கள். இதோ தேவன் எங்கள் சேனாதிபதியாக எங்களோடு கூட இருக்கிறார், லிசன், எங்களோடு கூட இருக்கிறார், உங்களுக்கு விரோதமாய் பூரிக்கைகளை பெருந்துணியாய் முழங்குகிற ஆசாரிகளும் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரே, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்யாதீர்கள், செய்தால் உங்களுக்கு சித்தி பெறாது. என்ன சொல்கிறாருன்னா, யூத ஜனங்கள் எல்லாரும் ஒரு ஐக்கியம், யாரோட, ஊழியர்களோட, ஆசாரர்களோட, ஆரோனோட, இவளோடு ஐக்கியம் வைத்து கொண்டு அவளோடு கூட கர்த்தருக்காக ஊழியம் செய்து அவர்களை கர்த்தரை பின்பற்றினார்கள். ஆனால் மற்ற ஜனங்களோ அவர் மேலே நம்பிக்கை வைக்காமல் அவரை விட்டு பின்வாங்கி போனார்கள். இந்த யூத ஜனங்கள் சொல்கிறாங்க, நாங்கள் கர்த்தரை விட்டு விலகி போல, நாங்கள் கர்த்தரோடு இருந்தோம், நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளோடு ஐக்கியமாக இருந்தோம், அவர்களோடு கூட நாங்கள் சேர்ந்து கொண்டோம், அவர்களோடு கூட தினந்தோறும் சர்வாங்க தகன பலியெல்லாம் செலுத்தினோம்,
நாங்கள் அவங்க அவங்களை விட்டு பிரிஞ்சு போகாமல் அவங்களோடையவே இருந்தோம். ஆனால் நீங்களோ தெய்வத்தை விட்டு விலகி போனீர்கள் என்று சொல்கிறான். அப்படின்னா கர்த்தர் யாரோடு கூட இருப்பார்னா, யாரெல்லாம் தெய்வ மக்களோடு கர்த்தருடைய பிள்ளைகளோடு கர்த்தரோடு விசுவாசிகளோடு பரிசுத்தவான்களோடு ஐக்கியம் வைத்திருக்கிறார்களோ அவர்களோடு கூட கர்த்தர் இருப்பார். நாம் நம்முடைய ஐக்கியம் கர்த்தரோடு இருக்குமானால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். நம்ம ஐக்கியம் இன்றைக்கு யாரோடு இருக்கிறது? 2 கொரிந்தியர் 6:14 நான் படிக்கிறேன். நம்ம ஐக்கியம் யாரோடு இருக்குது? அந்நிய நுகத்தில் அவிசுவாசியுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துக்கும் பேலியாளினுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடைய விசுவாசிக்கு பங்கு ஏது? அப்புறம் தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுடைய தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். 17 போடுவா. ஆனபடினால் நீங்கள் அவர் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஐக்கியம் கர்த்தருடைய பிள்ளைகளோடு இருக்க வேண்டும், கர்த்தரோடு இருக்க வேண்டும், விசுவாசிகளோடு இருக்க வேண்டும், ஜெபிக்கிறவர்களோடு இருக்க வேண்டும், பரிசுத்தவான்களோடு இருக்க வேண்டும். அதைதான் கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்டவர்களோடு இருக்கும்பொழுது தான் கர்த்தரும் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்கள் என்னை விட்டு விட்டால் நான் உங்களை விட்டு விடுவேன் சொல்கிறார். சோத்திரம். நீங்கள் விட்டு விலகினீர்கள் அதனால் நானும் போயிட்டேன்றார். ஆனால் இந்த யூத ஜனங்கள் சொல்கிறாங்க, நாங்கள் சனாதிபதியாக கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார், காரணம் நாங்கள் அவரை விட்டு விலகி போல நாங்கள் ஆசாரியர்களோடும் ஊழியர்களோடும் ஆரோனுடைய குமாரர்களோடும் ஐக்கியமாக இருந்து தேவனுடைய காரியங்களை நாங்கள் செய்தோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறான்னா நம்முடைய ஐக்கியம் கர்த்தரோடு இருக்கணும், பரிசுத்தவான்களோடு இருக்கணும், விசுவாசிகளோடு இருக்கணும், ஜெபிக்கிறவர்களோடு இருக்கணும். அதுதானே சங்கீதக்காரன் முதல் சங்கீதத்தில் எழுதி வச்சிருக்கிறார், துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்காத, பாவிட வழியை நிற்காத, பரியாசக்கார உட்காரத்தில் உட்காராத, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிரு, அப்போ நீ ஆசீர்வாதமாக இருப்பா என்று சொல்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளோட ஊழியர்களோட பரிசுத்தவான்களோட கர்த்தரோட ஜெபத்தில் வேத வாசிப்பில் ஐக்கியப்பட்டு இருப்போம். அப்பொழுது தேவன் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. 4வது எண்ணாமத்தின் புத்தகம் 23:21 படிக்கும்பொழுது, எண்ணாகமும் 23:21 அவர் யாக்கோபின் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலின் குற்றம் பார்க்கிறதும் இல்லை, அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார், ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. யாரோடு இருக்கிறாரா? சோத்ராம். அவர்களோடு கூட இருக்கிறாராம். யாரோட? கர்த்தருடைய பிள்ளைகளோடு இருக்கிறாராம். இந்த 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 வசனத்தை பீலையாம் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? கர்த்தர் அவங்களோடு கூட இருக்கிறார்ப்பா, அவங்கள யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்றான். ஏன் அப்படி சொன்னான்னா, அவர்கள் யாரோடும் கலவாமல் தனியாக இருக்கிறார்கள். அதாவது 9வது படிக்கும்போது, கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன், அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாயிருப்பார். அப்படின்னா யார் பிரித்தெடுக்கப்பட்டு இருக்கிறார்களோ, யார் பிரித்தெடுக்கப்பட்டு ஜீவியம் செய்கிறார்களோ, கர்த்தரோட பிள்ளைகளோட ஐக்கியம் இருக்கணும், அதே நேரத்தில் அசுத்தவான்கள் மத்தியிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டிருக்கணும். பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜீவியம், உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜீவியம், எல்லாவற்றிலும் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜீவியம் இருக்கும்போது கர்த்தர் அவளோடு கூட இருக்கிறார். கர்த்தர் அவளோடு கொடுக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் 2வது 40வது படித்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:40 நான் படிக்கும்போது, இன்றும் அநேக வார்த்தையினாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததி விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அங்கே பேதுரு என்ன சொல்கிறார்னா, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு என்ன பண்ணுங்க, விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள். இன்றைக்கி நமக்கு எல்லோருக்கும் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணுங்க.
உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் வித்தியாசம் இருக்கணும். வார்த்தையில், பேச்சில், நடக்கையில், வஸ்திரத்தில் ஒரு வேறுபட்ட ஜீவியம். கிறிஸ்தவ ஜீவியம் சொன்னால் எப்படி ஒன்றும் கண்ட வாக்கில் வாழ்றதில்லை. அவரோடு கூட கர்த்தர் இருப்பதும் இல்லை. கர்த்தர் இருக்கணும்னு சொன்னால் தனித்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. நம்ம முதல்ல போன பாயிண்ட்ல படித்தோம் இல்லையா, 2 கொரிந்தியர் 6 அதிகாரத்தில் அந்த 17 வசனத்தை மட்டும் படித்து பாருங்களேன். 17 வசனம், நீங்கள் அவர் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய், பிரிந்து போய், சோத்ரம், அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போதான் கர்த்தர் கூட இருப்பாரா? பிரிந்து போ. நீங்கள் சோத்ரம் கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் பிரிந்து போங்க. பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜீவியம் இருக்கணும். அப்படின்னா புரஜாதிகிட்ட பேசாதீங்கன்னு சொல்லவில்லை. அவருடைய செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நம்முடைய செயல்கள் முழுவதும் வேதத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய ஜீவியம் எப்படி இருக்க வேண்டும், அதை தான் நம்ம பார்க்கணும். சோத்ரம், சோத்ரம். அங்கே ஆமான் ராஜாட்ட சொல்வான், ஒரு விதமான கூட்டங்கள் நம்முடைய தேசத்தில் இருக்குது, அவருடைய பழக்க வழக்கங்கள் வித்தியாசமாக இருக்கு. ஒரு விதமான கூட்டங்கள் நம் நடுவில் இருக்குது, நம்ம தேசத்தில் இருக்குது, அவருடைய பழக்க வழக்கங்கள் பேச்செல்லாம் எப்படி இருக்குதான், வித்தியாசமாக இருக்கு. நமக்கு அதுக்கு ஒத்தே போலன்றான். யூத ஜனங்களை குறித்து சொல்கிறான் ஆமான். எஸ், இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்லணும், அவர்கள் வித்தியாசமானவர்கள். அவருடைய பேச்சு வேறு, நடை வேறு, உடை வேறு, அவருடைய வீட்டின் அலங்காரம் வேறு. சோத்ரம், அந்த பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜீவியம் இருக்கும்போது தான் தேவன் நம் நடுவில் இருந்து பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும்னு சொன்னால் நம்முடைய ஜீவியம் ரொம்ப முக்கியம். ஜீவியம் ரொம்ப முக்கியம். நீங்கள் பாருங்கள், அந்த சிம்சோன் நல்ல ஜீவிதம் பண்ணும்போது கூட இருந்தார், கர்த்தர் கூடவே இருந்தார். ஆனால் அவன் ஜீவியம் மாறும்போது கர்த்தர் அவனை விட்டு விலகி போயிட்டான். சவுல் எடுத்துக்கிடுங்க. சவுல் தான் தெரிந்து கொண்டார், ஆண்டவர் சவுலை தெரிந்து கொண்டார், சவுலை தான் தெரிந்து கொண்டார், சவுலை அபிஷேகம் பண்ணார், ராஜாவாக்கினார், எல்லாம் செஞ்சார். ஆனால் அவனுடைய ஜீவியம் மாறும்போது, அவருடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் எழும்பும்போது கர்த்தர் விட்டு மெதுவாக விலகி போயிட்டார். அவர் மெதுவாக விலகி போயிட்டார். சோத்ரா. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில் நம்முடைய ஜீவியம் ரொம்ப முக்கியம். உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய், கர்த்தருக்காக பிரகாசிக்கிறவர்களாய், அவர்கள் யாவரோடும் கலவாதவர்கள், அவர் தனித்து வாசமாக இருப்பார்கள். எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்க்கை சற்று வேறுபட்டு இருக்குமானால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. 5வதாக, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும்னு சொன்னால் நாம் கர்த்தரோடு இருக்கணும். 2வது, கர்த்தர் மேலே நம்ம நம்பிக்கை இருக்கணும். 3வது, கர்த்தருடைய பிள்ளைகளோடு ஒரு ஐக்கியம் இருக்கணும். 4வது, வேர்பிரிக்கப்பட்ட ஒரு ஜீவியம் இருக்கணும். 5வது, கர்த்தரை கனிவோடு அழைக்கணும். ஒவ்வொரு நாளும் அழைக்கணும், ஏதோ வாரத்துக்கு ஒரு முறை இல்லை, ஒவ்வொரு நாளும் கர்த்தரை அழைக்கணும். எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார் பாருங்கள், 14வது அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை நம்ம படித்து பார்த்தீங்கன்னா, அந்த நடுப்பகுதி, அந்த கர்த்தாவே நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவராமே, எங்கள் கூட இருக்கிறவராமே, உங்களுடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறதே, உங்கள் நாமம் எங்களுக்கு போட்டிருக்குப்பா, தயவுசெய்து எங்களை விட்டு போய்விடாதீரும். அழுகிறான் பாருங்கள் தீர்க்கதரிசி, போயிடாதீங்க ஆண்டவரே, எங்களை விட்டு போயிடாதீங்க, நீர் எங்கள் நடுவில் இருக்கிற ஆண்டவர், தயவு செய்து போயிடாதீங்கன்ற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கணும்னா அவரை அழைக்கணும் ஒவ்வொரு நாளும். அதான் சங்கீதக்காரன் சொல்லுவான் பாருங்கள், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிவிடாதீரும், உம்முடைய நல்ல ஆவியை என்னிலிருந்து எடுத்துடாதீங்க ஆண்டவரே, என் கூட இருங்க ஆண்டவரே, என் கூட இருங்க ஆண்டவரே. ஆண்டவர் இல்லைன்னா நமக்கு ஆபத்துங்க, ஆண்டவர் இல்லைன்னா ஆபத்து. ஒரு இடத்துல சொல்வார் பாருங்க, ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 9வது அதிகாரம் 12வது வசனத்தினுடைய அந்த கடைசி பகுதியை பார்த்தோம்னா,
நான் அவர்களை விட்டு போகையில் அவர்களுக்கு ஐயோ, நான் போயிட்டேன்னா அவங்க பரிதாபமாயிடுவாங்கன்றார். அதனால தான் சொல்கிறேன், கர்த்தனமோடு கூட இருக்க அழைக்கணும். காணான் ஒரு கல்யாணத்தில் அழைத்தார்கள், வாங்க ஆண்டவரே, வந்தார். வந்ததுனால அங்கே இருந்ததுனால பெரிய ஆசீர்வாதம் அற்புதம் நடந்தது. சோத்ரம் எந்த சூழ்நிலும் அந்த சிம்சோன் இருக்கிறாரே, அவர் ஒரு பெரிய பாவத்தை பண்ணிட்டார். கர்த்தர் அவரோட கூட இருந்தார், அவர் பெரிய தப்பு பண்ணிட்டார். கர்த்தருடைய வார்த்தை மீறி நடந்ததுனால அவர் கண்கள் பிடுங்கப்பட்டு அவர் கேலிக்கக்கூடியவர்களாய் மாறி அவரை இப்போ மாவரைக்க வச்சு என்னென்னமோ பண்ணிகிட்ருக்குறானுங்க. ஆனால் கடைசி நிமிஷத்தில் கேட்குறார் பாருங்க, 16:28 கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, ரெண்டு கண்களுக்காக ஒரு தீர்வை பிலிஸ்தர் கையில் வழிவாங்கும்படி இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைத்தருளும் என்றான். கர்த்தர் உடனே வந்துட்டார் பார்த்தீங்களா. கூப்பிட்ட மாத்திரத்தில் கர்த்தருடைய ஜபத்தை கேட்டவனை பலப்படுத்தி ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரை நாம் அழைக்கும் பொழுது அவர் வருவார். இந்த எம்மாவூர் சீஷர்கள் எம்மாவூருக்கு போயிட்டுருக்கும் பொழுது இயேசு மறைமுகமாக அவங்களோட போயிட்டுருந்தார். அவங்களோட போயிட்டுருக்கும்போது அவங்க துக்கமுகமாக இருக்கிறத பார்த்து இயேசு கேட்டார், என்னப்பா நீங்களாம் ரொம்ப துக்கமாக பரிதாபமாக பாவமாக போயிட்டுருக்கீங்கன்னும் போது அந்த சீஷர்கள் சொன்னாங்க, நடந்தெல்லாம் உங்களுக்கு தெரியாதா, எங்களை ரட்சிப்பார் என்று நம்பிக்கொண்டிருந்த இயேசு மரித்தார், இப்போ 3வது நாள் அவர் உயிர்த்தெழுந்தார்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க, ஒரு சிலர் அவரை காணலன்றாங்க, ஒரு சிலர் அவங்களோட இந்த சீஷர்கள் தூக்கிட்டு போயிட்டாங்கன்றாங்க. ரொம்ப பயமாக இருக்குது. இயேசுன்னு தெரியாமல் பேசிட்டு போகிறானுங்க. இயேசுவும் தன்னை வெளிப்படுத்தலை. இயேசு அவங்களுக்கு எடுத்து சொல்கிறார், காரியங்கள்லாம் இப்படி இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தார்லப்பா. இப்படி கர்த்தர் அவரோடு பேச 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 அவங்களோட உள்ளமெல்லாம் சந்தோஷம் அடைஞ்சுதான். அவருடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரிந்ததான். அந்த மாலை பொழுதில் அவர் அவங்கள்ட்ட பேசிட்டு அப்படி போகிற மாதிரி இருக்கும்போது அவர் வருந்து அழைத்தார்களாம், மாலை நேரம் ஆயிடுச்சே, பொழுது போச்சே, எங்களோடு கூட இருங்களேன், நீங்கள் இருந்தால் எங்களுக்கு நல்லா இருக்குமே, ஆறுதலாக இருக்கேன் போது கர்த்தர் அவங்களோடு கூட இருந்தார். அப்பத்தை பிட்டு கொடுத்தார், அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டதுன்னு பார்க்குறோம். அப்போ கர்த்தரை ஒவ்வொரு நாளும் நம்ம அழைக்கணுங்க. ஆண்டவர் என் கூட இருங்க, தயவுசெய்து என்னை விட்டு போயிடாதீங்க, நீங்கள் போயிட்டா என் வாழ்க்கை பாவமாக போயிடும் ஆண்டவரே, போயிடாதீங்க ஆண்டவரே, கூட இருங்கன்னு சொல்லி கேட்கும்போது கர்த்தர் இருப்பேன். அப்படின்னு சொல்லிட்டோமா, கர்த்தர் எப்போ நம்மளை விட்டு போகிறார் தெரியுமா, கர்த்தர் எப்போ நம்ம விட்டு போயிடுவார் தெரியுமா. ஒரு வசனம் படிக்கலாமா, யாத்ராமுத்தின் புத்தகத்தில் 33:3 படிக்கும்பொழுது அவர் சொல்கிறார், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், உங்கள் நடுவே நான் என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டேன், நான் உங்கள் கூட இருக்க மாட்டேன், நான் உங்கள் கூட வரமாட்டேன், உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், நீங்கள் நல்லவங்க இல்லைன்ற, நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், எதுக்குமே நீங்கள் வணங்கி வரமாட்டீங்க, என் வார்த்தைக்கு வணங்க மாட்டீங்க, நான் சொல்கிறத கேட்க மாட்டீங்க, எதுக்குமே நீங்கள் வணங்க அப்படியே உங்கள் ப்ரௌடில் தான் போயிட்டுருப்பீங்க, தலை தாழ்த்த மாட்டீங்க. அதனால் நான் உங்கள் கூட வரமாட்டேன், உங்கள் கூட இருக்க மாட்டேனே சொல்கிறார் கர்த்தர் சோத்திரம். நீங்கள் எண்ணாமத்தின் புத்தகத்தில் 14:43 நாம் படிக்கும் பொழுது, சோத்திரம் அமலேக்கியரும் கானானியரும் அங்கே உங்களுக்கு முன்னே இருக்கிறார்கள், பட்டயத்தினால் வீழ்வீர்கள், நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியால், நீங்கள் கர்த்தரை விட்டுட்டபடினால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்க மாட்டார். நான் சொல்கிறேன், பின்மாற்றம் அடையும் போது தேவனும் தூரமாக போயிடுறார். ஜபத்தை விடும்போது, வேதத்தை விடும்போது, பரிசுத்தத்தை விடும்போது, உபவாசத்தை விடும்போது, ஆராதனை விடும்போது, கூட்டங்களை விடும்பொழுது, ஜபக்கூட்டங்களை விடும்பொழுது, சுவிசேஷ கூட்டங்களை விடும்பொழுது, சபையில் நடக்கிற எல்லா காரியங்களையும் விட்டு பிளகும் போது கர்த்தரும் தூரமாக போயிடுவார். ஐயா கர்த்தரும் எனக்கு தெரியாதுப்பா, நீங்கள் யாரும் தெரியாதுன்றவர் பின்வாங்கி போயிடுவார், உங்களோடு இருக்க மாட்டார். நீங்கள் பின்வாங்கி போவீர்களானால், கர்த்தரை விட்டு நீங்கள் தூரமாக போய் போவீர்களானால் அவர் உங்களோடு கூட இருக்க மாட்டார் என்று வேதம் அடித்து சொல்கிறது. சோத்திரம் சோத்திரம். நியாயாதிபதியின் புத்தகத்தில் 19:19 படித்து பார்த்தீங்கன்னா, எப்போ அவர் போயிட்டார் பாருங்கள், அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள், அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அல்லேலூயா, நீங்கிற்று. அவன் பலம் என்ன வச்சான், நீங்கிருச்சு. சிம்சோனுக்கு ஒரு நிபந்தனை இருக்குது, கர்த்தர் அவன் கூட இருக்கணும்னா
அவன் தலைமையர்கள் வளர்க்கப்படணும், அது சிறை பண்ணக்கூடாது, அது கட் பண்ணக்கூடாது. சோத்ரம் அதை கட் பண்ணவே கூடாது. அவன் நசரேயனவன். சோத்ரம் ஆனால் அவன் அதை அவன் கட் பண்ணதுனால சிம்சோன் மேல் இருந்த ஆவியானவர் போயிட்டார். 20வது வசனத்தில் சிம்சோனே பெலிஸ்தரன் மேல் வந்து விட்டார்கள் என்றால் அவள் நித்திரை விட்டு வீழ்த்து கர்த்தர் தன்னை விட்டு விலகி போனதை அறியாமல் எப்போது உதறி போடுவேன் வெளியே போவேன் என்றான் மடிதான். கர்த்தர் எப்போ போயிட்டார் தெரியுமா? அந்த 19வது வசனத்தில் படிக்கும்பொழுது கர்த்தர் எப்போ போயிட்டார்? அவன் தலைமர்கள் சிறைத்த போது, அவன் தலைமர் எல்லாம் எடுத்துகிட்ட போது. ஹல்லேலூயா. 19வது வசனம் 19 அங்கே என்ன பண்ணுற? தலைமறை 7 ஜடைகளையும் சிறைப்பித்து கட் பண்ணி ஃபுல்லாக மொட்டடிச்சிட்டா போச்சு. என்னைக்கு கர்த்தரை சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போகிறார்களோ, கர்த்தருடைய நிபந்தனைக்கு உட்படாமல் போகிறார்களோ, தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறார்களோ, அப்போதே கர்த்தரை விட்டு போய்விடுவார். காலை பொழுது என கேட்டுக்கொண்டிருக்க தெய்வ மக்களே, ஆண்டவர் என்ன சொல்கிறது? நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க நம்ம இடம் கொடுக்கணும். அவர் ஆசைப்படுறார், பயப்படாத அவன் கூட இருக்கிறேன்னு. ஆனால் நாம் இடம் கொடுக்கணும் இல்லை? சோத்ரம் நாம் இடம் கொடுக்கணுமே. நான் இடம் கொடுத்தா தான் அவர் வருவார். நீங்கள் என்னை நேசிப்பில்லைனா நானும் உங்களை நேசிப்பேன். நீங்கள் என்னை விட்டு விடுவில்லைனா நானும் உங்களை விட்டு விடுவேன். நீங்கள் என்னை அழைத்தால் நான் வருவேன். நம்ம ஆண்டவர் அவ்வளோ நல்லவர். அப்போ நம்ம கூட கர்த்தர் இந்த நாளில் இருக்கணும். அவர் இருந்தாலே பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் யாரோடு கூட இருப்பார் என்பதை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். நாம் அவரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார். நாம் அவர் மேல் நம்பிக்கை வைத்தால் அவர் நம்மோடு கூட இருப்பார். நாம் அவரோடு ஐக்கியமாக இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார். நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம், ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்தால் அவர் நம்மோடு கூட இருப்பார். நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் அழைத்தால் அவர் நம்மோடு கூடவே ஸ்ட்ராங்காக இருந்துருவார். ஹல்லேலூயா. அப்படி நம்மோடு கூட இருக்கும்போது தான் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். எனக்கு அன்பானவர்களே, சமயம் முடிந்தது. அவர் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு என்னெல்லாம் நன்மை என்பதை நாளை மாலை ஆராதனையிலே நாம் கவனிக்கலாம். தயவுசெய்து எல்லாரும் திங்கட்கிழமை மாலை சரியாக 6 மணிக்கு பரிசுத்த ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்மோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது என்னெல்லாம் நமக்கு பிளஸ்ஸிங், என்னெல்லாம் ஆசீர்வாதம், நன்மைகள் எப்படிலாம் நமக்கு வருது என்பதை நாம் அதை பார்க்க போகிறோம். ஆகவே உன்னோடு கூட இருக்கிறேன் இருப்பேன்னு சொன்ன கர்த்தர் உன்னோடு கூட இருக்க, நம்மோடு கூட இருக்க, உன் குடும்பத்தில் இருக்க, உங்கள் உள்ளத்தில் இருக்க நீங்கள் இடம் கொடுங்கள். அவரை உங்களை விட்டு அனுப்பிடாதீங்க. உபாகமத்தின் புத்தகம் 23:14 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, உபாகமும் 23:14 என்ன சொல்லியிருக்கிறார்? சோத்ரம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார், உன் வீட்டில் உலாவி கொண்டிருக்கிறார், உன் உள்ளத்திலே உலாவி கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் எங்கும் பரிசுத்தமாயிருப்பதாக, சுத்தமாயிருப்பதாக. நாம் சரி பண்ணிக்குவோம், கர்த்தரோடு இருப்போம், அவர் மேல் நம்பிக்கை வைப்போம், தேவ ஜனங்களோடு ஐக்கியமாக இருப்போம், ஊழியர்களோடு ஐக்கியமாக இருப்போம், சபையோடு ஐக்கியமாக இருப்போம், பரிசுத்தவான்களோடு ஐக்கியமாக இருப்போம். சோத்ரம் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை ஜீவியம் செய்வோம். அவரை ஒவ்வொரு நாளும் அழைப்போம். தேவன் நம்மோடு கூட இருந்து பெரிய காரணம் செய்வாராக. நம்மோடு கூட இருந்தால் வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை நாளை மாலை சரியாக 6 மணிக்கு அதை நாம் தியானம் செய்யலாம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரணம் செய்வாராக. கர்த்தர் என்னோடு இருங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ண கர்த்தர் எங்களோடு இருக்க நாங்கள் அழைக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்று கேட்டப்பட்ட சத்தியத்தின்படி நாங்கள் உம்மோடு இருக்கவும் உம்மை நம்பி வாழவும் உம்மோடு ஐக்கியம் கொள்ளவும் ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்யவும் உம்மை எப்போதும் அழைக்கவும் ஒரு கிருபையை தாரும். உடைய பிள்ளைகள் வீடுகளில் இருந்து பெரிய 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 காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்கள் செழித்து வாழட்டும், நன்மையாய் வாழட்டும், வியாதியின்றி வாழட்டும், சுகமாய் வாழட்டும், சமாதானமாய் வாழ ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆசீர்வதியும், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவருடைய வீடுகளிலே
சௌக்கியமும் சமாதானமும் உண்டாகட்டும். பொல்லாப்புக்கும் வாதைக்கும் விளக்கை காத்துக்கொள்ளும். உம்முடைய பிள்ளைகள் வீட்டின் சுற்றிலும் வேலெடுத்து பாதுகாத்து கொள்ளும். உம்முடைய நிழலிலே மறைத்து கொள்ளும். அவருடைய வீடு ஆண்டவரே ஆசீர்வாதத்தினாலும் பொக்கிஷத்தினாலும் நன்மையினாலும் சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சினாலும் நிரம்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு சூழ்ந்திருக்கிற எல்லா பொல்லாத வியாதிகள் ஆண்டவரே கிரியைகள் எதுவும் தம்முடைய பிள்ளைகள் வீடுகளை அணுகாதபடிக்கு தயவாமிட பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். பெரிய காரணம் செய்யும், உயர்த்தும், கனப்படுத்தும், மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன். சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடு இன்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக ஆமேன். ஹலேலூயா ஹலேலூயா ஹலேலூயா. ஒருவருக்கு ஒரு வார்த்தை சொல்லிக் கொள்ளுங்கள். அதிகமாக ஜெபத்தில் இருங்கள், வேதத்தில் இருங்கள், உபவாசியுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நாளை மாலை நடக்கிற கூட்டத்துக்கு வாருங்கள். சோத்திரம் வெள்ளி வேலைக்கிழமை நடக்கிற உபவாச ஜெபத்துக்காக வாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆன்லைன் நடக்க போகிற 9 மணிக்கு ஆராதனை கவனியுங்கள். இடைப்பட்ட நாட்களில் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களோடு கொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வாராக. காட் பிளஸ் யூ. பெதஸ்தா ஜெப வீட்டில் நாளை திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு சாரிபாத் ஊழியம் நடைபெறும். இந்த ஊழியத்தில் பங்கு பெறும் தாய்மார்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மாறிவரும் சூழல், மாறாதவர் இயேசுவை ஆராதிக்க ஒன்றாய் கூட இயலாத சூழ்நிலை. ஆனால் கர்த்தரை ஆராதிக்க, அவர் வார்த்தையை தியானிக்க, ஜெபிக்க நாம் இணைந்திருக்க முடியும். நம்முடைய பெதஸ்தா பிரேயர் ஹவுஸ் யூடியூப் சேனலில் ஒளிபரப்பாகும் பாஸ்டர் பென்னி லாரன்ஸ் அவர்கள் அளிக்கும் தெய்வ செய்திகள், ஞாயிறு ஆராதனை, காலை தியானம், சிறுவர் நிகழ்ச்சிகள், இவை அனைத்தையும் கண்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்க நம்முடைய பெதஸ்தா பிரேயர் ஹவுஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இருந்தால் ஒன்றும் நம்மை மேற்கொள்ள முடியாது. சூழ்நிலைகள் ஆகட்டும், பிரச்சனைகள் ஆகட்டும், வேதனைகள் ஆகட்டும், துன்பங்கள் ஆகட்டும், யார் நமக்கு விரோதமாக எழும்பி வரட்டும், ஒருவனும் நம்மை மேற்கொள்ள முடியாது. பாஸ்டர் பென்னி லாரன்ஸ் அவர்களுடைய காலை தியானத்துடன் துவக்கங்கள் உங்கள் ஒவ்வொரு நாள் காலை பொழுதையும். காலை தியானம் பெதஸ்தா பிரேயர் ஹவுஸ் யூடியூப் சேனலில் தினமும் காலை 5:30 காண தவறாதீர்கள்.